தினம் முயற்சி செய், அயற்சி தள்ளி போகும். தினம் பயிற்சி செய், முதிர்ச்சி தள்ளி போகும். பெண்கள் உடற்பயிற்சி கூடம், ஃபிட்னஸ் சென்டர், திருவிக்கா நகர். இந்த உலகம் மாயமான உலகம் என்று ஆதிசங்கரர் சொன்னதாக தெரிய வந்தது. உலகமே மாயத்தோற்றம்தான், நான் பார்ப்பது எல்லாம் மாயத்தோற்றம்தான். மாய மோதிரம், மாய மந்திரம், மாயம். மாயம் என்றாலே கண்ணுக்கு இருப்பதாக தெரியும், ஆனால் அது மறைந்துவிடும். அப்படிப்பட்ட தோற்றம்தான் மாயத்தோற்றம் என்று சொல்வார்கள். மாயை, மாயை என்றாலே அதுவே தான் மாயை. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள் மறைந்துவிட்டார், ஜோதியாக மறைந்துவிட்டார் என்று சொல்வார்கள். அதன் உண்மைத்தன்மை தெரியாது, ஆனால் எல்லோரும் சொல்வார்கள் அவர் ஜோதியாக மறைந்துவிட்டார் என்று. கண்ணால் காண்பதும் பொய், காயால் காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று திருவள்ளுவர் சொன்னார். அதை வைத்து பார்க்கும் பொழுது மாயை என்று அது ஒரு தோற்றம்தான், இருப்பதாக கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு தோற்றம். நிஜமாகவே அப்படி என்றால் நாம் அது இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். மாயை, மாயத்தோற்றம். ராமாயணத்திலே மாயமான் வந்ததாக படித்ததுண்டு. மாயமான், மான் வந்து விளையாடி கொண்டிருந்தது. சீதை தேடிக்கொண்டு போகிறாள், மறைந்துவிட்டது. சற்று தூரம் போன பிறகு மறுபடியும் அந்த மான் தோன்றி விளையாடியது. இப்படித்தான் மான் மாயமானாக மாறி அது சீதையை வேறெங்கோ அழைத்து கொண்டு போனது என்று ராமாயணத்தில் சொல்வார்கள். இருக்கும் உருவத்தை விட்டு மறைவது, இது போல சினிமா படங்கள் எல்லாம் வந்ததுண்டு. சிலர் சொல்வார்கள், அவர் இன்றைக்கு இப்பொழுது இங்கே இருந்தார், இதே நேரத்தில் வேறொரு நாட்டிலோ வேறொரு இடத்திலோ அவர் அங்கே பேசிக்கொண்டிருந்தார் என்றும் சொல்வதுண்டு. அதெல்லாம் உண்மையா என்று ஆராய்வது நமக்கு அவசியம் அற்றது. நாம் எதை பார்க்கிறோமோ அது உண்மை, மாயத்தோற்றம் இல்லை. காணல் நீர் என்று சொல்வார்கள், கோடை காலத்தில் அந்த மணல் பரப்பிலே இருக்கின்ற தண்ணீரானது அப்படியே தண்ணீர் போல தெரியும். அங்கே போனால் இருக்காது, அதைத்தான் காணல் நீர் என்பார்கள். அதுவும் ஒரு மாயத்தோற்றம்தான். எனவே மாயை என்பது இருப்பதாக தெரியும், ஆனால் உண்மையிலேயே நிஜமாக
இருக்காது என்பதுதான் மாயை. நாம் வாழும் வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை, மாய வாழ்க்கை அல்ல. அதனால்தான் இந்த மாயையை பற்றி எனக்கு தெரிந்த விடயங்களை இதை நான் பேசியுள்ளேன். நிஜமான வாழ்க்கையைத்தான் நாம் எல்லாம் வாழ்கிறோம். மாயமான வாழ்க்கை இல்லை. மாயை என்பதே அது ஒரு கருதுகோள், இருப்பதாக சொல்வது, நிஜத்தில் இல்லை அதுதான்.